ஒரு குப்பை கதை படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்தில் நினச்சிங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், ஆர்யா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லி நிறைய பேர் வந்தாங்க. அண்ணன் டைரக்டர் அமீர் கூட வந்தார். அதில் பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாம் சும்மா சாதாரண பேசிட்டு போனாங்க. அதில் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வித்தியாசமான விஷயங்கள்லாம் பேசினார். என்ன பேசினார்னா, ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது கெட்ட படமாக தான் கழுவி கழுவி மக்கள் ஊத்துறீங்கல்ல, கிடைக்க ஆசிசிக்கமாக திட்டுறீங்க. அதே மாதிரி நல்ல படம் ரிலீஸ் ஆகும்போது அதை பாராட்டணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுக்கணும். என்ன வரும் இப்போ எங்களை எடுத்துக்கங்கப்பா, ரெட் ஜெயின் மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்தில் நிறையா நல்ல படம் கொடுத்துருக்கோம். மைனாலாம் அருமையான படங்க, அந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்துருக்கோம். குப்பை கதையும் அப்படி ஒரு அருமையான படம், கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வேறு ஒன்று சொன்னார், என் படங்களில் டான்ஸ் மாஸ்டர் தினேஷ்காக தான் நான் காத்துக்கிட்டு இருப்பேன், ஏன்னா அவர் வந்து எனக்கு கொரியோகிராஃப் பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் அப்படி கொரியோகிராஃப் பண்ண நிறையா படங்கள் ஹிட்டாக இருக்குது, நிறையா ரிஹர்சல் கரெக்டாக கொடுப்பாரு, நானும் இப்போ நல்லா ஆடிட்டு வருவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு நாள் சொன்னாங்க, ஒரு குப்பை கதையில் வந்து இவர் நடிச்சிருக்காருன்னு சொல்லி. அப்போ நான் நினச்சேன், என்னப்பா இவர் லைஃப் நல்லா தானே போயிட்டுருக்கு, திடீர்னு அப்படி படத்தில் நடிக்க ஆரம்பிச்சாருன்னு நினச்சேன். ஆனால் படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரி போச்சுங்க, உண்மையிலே படம் சூப்பரான படங்க. இந்த படம் 25 ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருக்காரு. என்னமோ போங்க, ஒரே ஒரு விஷயம் தாங்க ஞாபகத்துக்கு வருது, டான்ஸே ஆட தெரியாத உதயநிதி ஸ்டாலினை தினேஷ் மாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட வச்சார். அந்த நன்றிக்காக தான் மனுஷன் இப்படி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன்.